ஹாய் கைஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கான்வகேஷன் அதுக்கப்புறம் தரக்கூடிய டிகிரி சர்டிபிகேட்டை பத்தி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரியும் இந்த 11 to 15 இதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அபிஷியலா கிடைக்கும் தெரியும். அதே மாதிரி 13 இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் இதுல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த டவுட்ஸை பத்தி இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த நம்ம காமிச்ச அந்த PDF அந்த சேனல காமிச்சு வீடியோ போட்டிருந்தோம் பாத்தீங்களா, அது உண்மைதானா அப்படின்னு கேக்குறீங்க. அது உண்மைதான், அபிஷியல் வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணது தான். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த லிங்க் வச்சிருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்களும் அதை ரீட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் அதுல PhD மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க, அப்ப BE ME அந்த மாதிரி UG PG எதுக்குமே கிடையாதா அப்படின்னு கேக்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. 42 கான்வகேஷன் சொல்லும் போது 42 பட்டமளிப்பு விழா எல்லாத்துக்குமே காமனா தான் நடக்கும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா BE ME அதான் UG PG PhD முதற்கொண்டு இதுல கோல்டு மெடலிஸ்டா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் அட்டன் பண்ணக்கூடிய அது ஃபங்க்ஷனா நடத்துவாங்க. அண்ட் இதுல PhD மென்ஷன் பண்ணதுக்கான காரணம் அந்த 22 தேதிக்குள்ள நீங்களும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கும் சேர்த்து டிகிரி கொடுத்துருவோம் அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. சோ இத பத்தி ஒரி பண்ணிக்கிற அளவுக்கு வேற எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் இந்த PhD 22 தேதி எல்லாமே கம்ப்ளீட் ஆகுதுன்னா அதுக்கான ப்ராஜெக்ட் வைவாக்கான ரிசல்ட் எல்லாம் வர வேண்டியது இருக்கு. அப்ப இந்த யூஜி பிஜிக்கு எல்லாம் ரிசல்ட் வர 1 ஆகுது, அது மாதிரி அந்த ப்ராஜெக்ட் வைவா PhD ரிசல்ட் வர 1 ஆகுமா? அப்ப டிகிரி எல்லாம் எங்களுக்கு காலேஜ்ல இருந்து தர்றதுக்கு செப்டம்பர் ஆயிருமா அப்படிலாம் கமெண்ட் பண்றீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. PhD பொறுத்தவரை வைவாக்கு வந்து அப்பயே என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும், ரிஜெக்டா இல்ல அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்களா அப்படின்றத அப்பயே அதை தெரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் எதுவுமே கிடையாது, போட்டு தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. அப்ப 22 அப்புறம் தான் கான்வகேஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படின்னா எந்த டேட்ல கரெக்டா கான்வகேஷன் நடத்துவாப்ல இருக்கும், அது ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு டேட் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப வர அதுல எதுவும் பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்கலைன்னா, இப்ப அபிஷியலா பப்ளிஷ் பண்ணிருக்காங்களா இந்த சர்க்குலர், இதுக்கப்புறம் எந்த ஒரு பாலிடிக்ஸும் இதுல இன்வால்வ் ஆகலைனா, இது இப்படியே போகும்போது இந்த மந்தோட எண்டுல அதாவது 29 தேதி கூட நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இதுக்கிடையில கொஞ்சம் ஏதாவது பாலிடிக்ஸ் எதுவும் பண்ணாங்கன்னா கொஞ்சம் லைட்டா டிலே ஆகலாம், அவ்வளவுதான். சோ வேற எதுவும் ஹெல்ப் பண்ணிக்கிற வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமும் இனிமேலும் இதுல பாலிடிக்ஸ் எதுவும் இன்வால்வ் ஆகிறாது. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் எண்ட்லயே கான்வகேஷன் வைக்கிறாங்க அப்படிதான் நமக்கு தோணுது. வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன அபிஷியல் அப்டேட் வருதுன்னு பாக்கலாம். அபிஷியலா பத்தி அப்டேட் வந்தோடனே பொய்க்கா வந்து நான் இன்ஃபார்ம் பண்றேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, தேவைப்பட்டா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.